சென்னை ஜெர்மன் நாட்டு சுற்றுலா பயணி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளியின் புகைப்படத்தை வெளியிட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது. சுற்றுலாவுக்கு பெயர் போன மாமல்லபுரத்தில் குற்றங்களும் குறையாமல் நடந்து வருகிறது. ஜெர்மனியைச் சேர்ந்த 5 குடும்பத்தினர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மாமல்லபுரம் சுற்றுலா வந்தனர். இவர்கள் கிழக்கு கடற்கரை சாலை பட்டிப்புலத்தில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்கியிருந்தனர். இவர்கள் அனைவரும் அதிகாலையில் சூரிய குளியல் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஜெனி என்ற 38 வயதான பெண் பட்டிப்புலம் கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய குளியல் எடுக்க வந்துள்ளார். அப்போது அவர் தனியாக வந்திருப்பதை உறுதி செய்த அடையாளம் தெரியாத நபர்கள் 3 பேர் அவரை கடத்திச் சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தினர். கத்தி முனையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய அந்த நபர்கள் கடற்கரையில் அவரை விட்டுச் சென்றனர். அதிர்ச்சியடைந்த ஜெனி உடனடியாக தன்னுடைய நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்தார். She got very hurt here on his leg. That's it. Which people? Two Indian people. அவர்கள் முதலில் ஜெர்மன் நாட்டு தூதரகத்திற்கும் அதன் பின்னர் இந்திய தூதரகத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட ஜெர்மன் பெண்ணுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இச்சம்பவம் குறித்து மாமல்லபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் உள்ளூரில் உள்ள குற்ற பின்னணி கொண்ட நபர்களிடம் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 4 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட ஜெர்மன் பெண் அளித்த தகவல்களின் அடிப்படையில் குற்றவாளியின் படம் வரையப்பட்டுள்ளது. இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.